அக்கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, அந்த வெப்சைட்ல வந்துட்டு எஃப்ஏக்யூ ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது, மேபி நான் அதை காட்டினா உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காம்போனண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறது கொலாப்ஸ் கொலாப்ஸா யா இதேதான். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, நீங்க மல்டிபிள் டேட்டாஸ் வந்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, இதை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி வைக்கலாம். இதுதான் எஃப்ஏக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் உங்களுடைய வெப்சைட்லயுமே நான் கொடுத்த வெப்சைட்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் எடுக்கிறேன். இது என்னன்னா லெப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணியே வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவசியம் கிடையாது, எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும், அந்த மெனு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான். ஓகேவா, சோ ஃபார் இருக்கிற செக்ஷன் ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 செக்ஷன், ஹெட்டர், ஸ்லைடர், அதுக்கப்புறமேட் வந்து சர்வீசஸ் அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்றது, இப்ப அக்கார்டியன். ஓகேங்களா, இது எல்லாமே அகைன் நான் சொல்ற மாதிரி தான். ஓகே, இது எல்லாமே பார்க்கும்போது ஓகே தனித்தனியா இருக்கு அப்படின்னு. இது நீங்க இந்த சைட்டுக்கு நாம அதை பண்ணணும் அப்படின்னும் போது எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றதான் ஃபைனல் அவுட்புட். இப்ப இந்த விஷயம் இருக்கு, இதை எப்படி எடுத்து நம்மளுடைய சிஸ்டத்துல வைக்க போறோம் அப்படின்றதான் இந்த எஃப்ஏக்யூல. நீங்க நேத்து நான் பண்ண மாதிரி ஓகேவா, நீங்க அதை பிரிச்சுக்கலாம், இந்த மாதிரி வேணுமா இல்ல இந்த மாதிரி வேணுமா அப்படின்றத நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லும் ஆக்குபை பண்ணுது, இது அப்படி கிடையாது. ஓகே, இது 5-7 இல்லைன்னா 4-8 அப்படின்னு சும்மா செக் பண்ணி பார்ப்போம். அதேதான் 4, இந்த இது 4 எடுத்துக்கிட்டாங்க, இத வந்து 8 எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, ரோ நீங்க இத லாஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது. கண்டெய்னர் நம்ம போட்ட மாதிரி அதே மாதிரியே வச்சிருக்கோம், ஐடி கண்டெய்னர் ரோ. ஓகேங்களா, இதுல இருந்து ஐடியா எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா எஃப்ஏக்யூ கண்டெய்னர்ல இது எல்லாத்தையுமே போடுறாங்க. இப்ப நம்மளும் அதே தான் செய்ய போறோம். ஓகேவா, ரோ பிரிக்கிறதா தானே பிரிக்கலாம். ஓகே, கண்டெய்னர் ரோ, அந்த ரோட நான் ரெண்டு காலம் இறைச்சி 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
இன்னொரு பாடத்தை இந்த செக்ஷன் வரும். சோ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ரெஃப்ரெஷ். ஓகேங்களா, இந்த அலைன்மெண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பட் இந்த காம்போனன்ட் இந்த மாதிரி இப்ப நமக்கு வரும். இதை நீங்க எப்படி வேணாலும் அதை அகைன் உங்களுக்கு தெரியும். இல்ல எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பெருசா போய் பார்க்கணும் அப்படின்னா 5 7 5 7 இந்த டிசைன் மாதிரி இப்ப நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, சும்மா இதை எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணவே கிடையாது. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்றோம். ஸோ எக்ஸ்ட்ரா பண்றதா இருந்தா என்னன்னா, இந்த ஐகான் வைக்கிறது. ஆக்டிவா இருக்கும்போது ஒரு ஐகான், இன்ஆக்டிவா இருக்கும்போது இன்னொரு ஐகான். இது இருக்குல்ல, அதே தான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் மாதிரி தான். ஆக்டிவ் அப்படின்னும் போது இந்த ஐகான் காட்டுவாங்க. இப்ப நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஐகான் காட்டும். ஓகே, இது மாறுறதுனால டபுள் ஐகான். ஓகே, இது இது ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக்ஷன்னா, இப்ப மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா மாடல் அப்படின்னா, நம்ம ரிஜிஸ்டர் பண்ற இடத்துல ரிஜிஸ்டர் பண்ற ஃபார்ம் டெர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவசி பாலிசி அப்படியெல்லாம் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்றதை விட இதே பேஜ்ல இதுக்கு மேல ஒரு பேஜ கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு மேல பாப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த பாப் அப் தான் நான் சொல்றது புரியுதா? புரியுதுண்ணா. இதை கிளிக் பண்ணா இது மேலேயே ஒரு இது வரும். ஏன்னா இன்னொரு பேஜுக்கு போயிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. அதே பேஜ்ல அந்த விஷயம் என்ன சொல்ல போகுது, இப்ப சாஃப்ட்வேர் சர்வீஸோட அக்ரிமெண்ட் எல்லாம் பாடிட்டு போகுது, நெக்ஸ்ட் 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 அந்த இதுலயே படிச்சுட்டு சப்மிட் கொடுத்தோம்னா முடிச்சு போயிடும். ஓகேவா, இன்னொரு பேஜுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அததான் இந்த மாடல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கும். நோட்டிபிகேஷன், யூசர் நோட்டிபிகேஷன், கம்ப்ளீட்லி கஸ்டம் கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இது என்ன அப்படின்னா, நீங்க இதுக்கு மெயின் என்னன்னா, இந்த டர்க் டேட்டா டர்க்னு இருக்குல்ல, இந்த விஷயமும் இந்த டார்கெட் அப்படின்றது தான் மஸ்ட். ஓகேங்களா, இந்த ரெண்டு விஷயத்த கரெக்டா எடுத்து யூஸ் பண்ணும். இப்ப இந்த டேட்டா டர்கல் அண்ட் இந்த இது இருக்குல்ல, இதை எடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என்னுடைய இடத்துல போட்டுட்டேன். இப்ப நான் இதை எதுவுமே செய்ய சொல்லல, இங்க மட்டும் நிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்ப இந்த மாடலை நான் காப்பி பண்றேன், காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுறேன். இப்ப போய் பாத்தீங்கன்னா கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, எப்ப இந்த டார்கெட்ட இந்த மாடல் நான் ட்ரிகர் பண்றேனோ அப்பதான் அது வந்து டார்கெட் பண்ணும். இந்த டேட்டா டார்கெட்ன்றது ஐடி, ஹேஷ்டேக் அப்படின்றது ஐடின்றது உங்களுக்கு தெரியும், ஹேஷ்டேக் அப்படின்றது ஐடி. தெரியுமா தெரியாதா? தெரியும். ஓகேங்களா, ஐடிய டார்கெட் பண்ண போறேன். இத கிளிக் பண்ணா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த டேட்டா மாடல் ஓபன் ஆகும். க்ளோஸ்னா போயிடும். இது வரும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒப்பாசிட்டி தெரிஞ்சுங்களா, ஒரு ஏன் அப்படின்னா, நீ அங்க போய் எதுவும் என்ன சொல்றது, இந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ஃபோக்கஸ்டா இருக்கவே எனக்கு எல்லாமே இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணும் போது பின்னாடி இருக்கிற கண்டென்ட் எனக்கு ஃபோக்கஸ்டு கிடையாது, அதனால இந்த கண்டென்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வைப்போம். ஓகேங்களா, இது இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னா, நிறைய கண்டென்ட் படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ் மாடல்
இது பெருசு ஓகேங்களா, எக்ஸ்எல் எல்ஜி கண்டென்ட் அதிகமா. நீங்க இது ஒண்ணு ஒண்ணா இது ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல இந்த இவங்க போட்டிருக்காங்கல்ல ஃபார்மோட டேட்டா வாங்கிட்டு கூட நீங்க அனுப்பலாம். இது கண்டெய்னரா அதுக்குள்ள வர பிரிக்கிறது வெர்டிகல் வெர்டிகலி சென்டர் ஆ. சோ இப்படிதான் சாஃப்ட்வேர் பாலிசிஸ் அந்த மாடல்னா இப்படிதான் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருக்கிற கண்டென்ட்லயே இந்த கிளாஸ அப்ளை பண்ணா போதும். இந்த கிளாஸ அப்ளை பண்ணா போதும். எங்க போனோம் மாடல் டயலாக் இந்த டேட்டா ஆமா நம்ம கிட்ட தான் கண்டென்ட் அதிகமா இல்லை கண்டென்ட் அதிகமா வச்சு கண்டென்ட் அதிகமா போடு கண்டென்ட் அதிகமா போடுறது நான் இதையே காப்பி பண்ணி போடுறேன். இங்க போட்டு போட்டுட்டு சோ இந்த விஷயத்தை நான் ஒண்ணும் பண்ணல மாடல் டயலாக்னு இருக்கா நம்ம வந்து இதுதான் டார்கெட் பண்ணணும். இதை விட்டுடுங்க இந்த மாடல் டயலாக் இருக்குல்ல இந்த விஷயத்தை விட்டுட்டு உள்ளார உனக்கு மாத்திரதா இருந்தா இதுதான் கண்டென்ட். இது வந்து ஜஸ்ட் அந்த இதை டார்கெட் பண்றதுக்கு கொடுக்குற ஐடிஸ் ஓகேவா. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அந்த கிளாஸ் இந்த மாடல் டயலாக் உள்ளார போட்டா போதும். எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்லணும்னா இந்த லான்ச் டெமோ மாடல் ஒண்ணு இருக்கு இது தேவையில்ல ஸ்க்ரோல் இல்லாம இருக்கு மாடல் டைட்டில் இருக்கா. சோ இதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க ஸ்க்ரோலபிள் மாடல் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்க போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு எனக்கு ஸ்க்ரோலபிள் தேவை கிடையாது என்ன செய்யலாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு கீழே டெர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு ஹைப்பர் லிங்க் அது கிளிக் பண்ணா ஒரு பாப்அப் மாதிரி ஒன்னும் வர வைக்கலாம். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணா டேஷ்போர்ட் பேஜுக்கு வரணும். டேஷ்போர்டு பேஜுக்கு வரும்போது நம்மளுடைய சைட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஹெட்டர் ஒரு ஹெட்டர் இருக்கா ஹெட்டருக்கு அப்புறம் ஒரு இமேஜ்
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்வீசஸ் நீங்க இதை பார்க்கும் போதே எப்படி பார்க்கணும்னா ஓகே இத 12 காலம்ஸ் இருக்கு, இதுக்கு ரெண்டு இதுக்கு ரெண்டு இதுக்கு ரெண்டு இதுக்கு, சோ அந்த மாதிரியான ஒரு வியூ தான் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா. இங்கே அதேதான் 4 8 ஓகேங்களா, 4 8 இது கீழே இருக்குது மேல இருக்குது அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, அவனுடைய டிசைன்லயே பாருங்க இஷுவா தான் இருக்கு. ஓகே இங்கே 3 3 3 3 ஓகே இந்த இடத்துல நீங்க அதை பாக்குற விதம் வந்து என்ன சொல்றது பூஸ்ட் அப்ல கிரிட்டா பிரிக்கணும். ஓகேங்களா. ஒவ்வொரு எல்லாருக்குமே டிஃபால்ட்டா என்ன தெரியும்னா ஒரு செக்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணணும், ஒரு கண்டெய்னர் ஒன்னு இருக்கணும், ரோ காலம் இருக்கணும். காலம் நீங்க எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்றதுதான் எங்க கதையை. ஓகேங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சைட்டே பண்ணாம எனக்கு என்னன்னா இத ஸ்கெலிட்டன் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றதான் நான் இப்ப கேட்க போறேன். ஸ்கெலிட்டன் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க இருக்கா இத ரெண்டா பிரிக்கிறோம். ஓகேங்களா. லெப்ட் ரைட்னு பிரிக்கிறோம். இங்க 6 இங்க 6, இதுக்கு ஒரு கலர் இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு செக்ஷனோட நேம் மட்டும் மேல H1 போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க இங்கேயும் அதே மாதிரிதான், இங்க 6 இங்க 6, இதுக்கு ஒரு கலர் இதுக்கு ஒரு கலர், இங்க ஒரு செக்ஷனு ஒரு டைட்டிலு 3 3 3 3 எதுவுமே கண்டென்ட்டே எடுத்துட்டு வர தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்கெலிட்டன் மட்டும் ரெடி பண்ணுங்க.